வணக்கம் அன்பர்களே, நவராத்திரி விழாவின் சிறப்புகளை பற்றி நாம் ஒவ்வொரு தொகுப்பாக பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது நவதுர்கைகளில் ஒன்றான பிரம்மச்சாரிணி. நவராத்திரியின் இரண்டாம் நாளில் அன்னை பிரம்மச்சாரிணியாக வணங்கப்படுகிறாள். பிரம்மா என்றால் தபஸ் என்று பொருள். பிரம்மச்சாரிணி என்றால் தபச்சாரிணி என பொருள்படும். இவள் மிகவும் எளிமையாக காட்சி தருபவள். இவளின் வலக்கரத்தில் கமண்டலம் காணப்படும். அன்னைக்கு வாகனம் ஏதும் இல்லை. பூமியில் நடப்பவளாக இவள் காட்சிப்படுத்தப்படுகிறாள். இவள் இமாலயத்தில் பிறந்தாள் என கூறுவர். சிவபெருமானை திருமணம் செய்யும் பொருட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கடுந்தமும் புரிந்தாள். இவளின் தவ உக்கரம் மூன்று உலகங்களிலும் எதிரொலித்தது. இறுதியில் சிவன் இவளை மனம் புரிந்தார். பிரம்மச்சாரிணி நன்றி, அறிவு, ஞானம் ஆகியவற்றின் வடிவானவள். தன்னை வணங்குவோர்க்கு மிகுந்த பொறுமையை தரவல்லவள். அவர்கள் தங்களுடைய துன்பமான நேரத்திலும் மனம் தளராது இருக்க அருள்பவள். இவள் அருள் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரவல்லது. இவளுக்கான கோவில்கள் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை பிரம்மச்சாரிணியாக அருள் செய்கிறாள். நவதுர்க்கைகளில் அடுத்த வடிவமான சந்திரகாண்டா. நவராத்திரி விழாவின் மூன்றாம் நாளில் துர்க்கையை சந்திரகாண்டா என ஆராதனை செய்கின்றனர். இதுவே அன்னையின் மூன்றாம் வடிவமாகும். இவள் நீதியை நிலைநாட்டி சந்திர பிறையை அணிந்தவள். சந்திர என்றால் நிலவு, காண்டா என்றால் மணி எனப் பொருள். சந்திர பிறை இவள் முன் நெற்றியில் மணிபோல் இருப்பதால் இவளை சந்திரகாண்டா என அழைக்கின்றனர். இவள் மூன்று கண் கொண்டு பத்து கரங்களுடன் காட்சி தருபவள். இவளின் வாகனம் சிங்கமாகும். இவளின் இரு கரங்கள் பக்தர்களுக்கு அருள் செய்யும் விதமாக உள்ளன. இவளின் பார்வை பக்தரின் துன்பத்தை போக்கி இன்பம் தரவல்லது. சந்திரகாண்டா தேவி போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருபவள். அதனால் பக்தரின் துன்பத்தை விரைந்து தீர்த்து வைப்பாள். அன்னையின் வாகனமாம் சிங்கத்தைப் போல் இவளை வழிபடுவோர் வீரம் பெறுவார்கள். இவளின் அருள் கிட்டினால் பாவம் அழியும். இவள் கரத்தில் உள்ள மணி ஓசை பக்தரை ரட்சிக்கும். இவளின் கோவில்கள் சித்திரகந்த குள்ளி, வாரணாசி, உத்திரப்பிரதேசம். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான சதுர்த்தி அன்று அன்னை கூஷ்மாண்டா என்ற வடிவம் கொள்கிறாள். இப்பெயர் மூன்று பகுதிகளை கொண்டது. கு என்றால் சிறிய, உஷ்மா என்றால் வெப்பமான, ஆண்டா என்றால் உருண்டை என்று பொருள் கொண்டது. இதை சேர்த்தால் சிறிய வெப்பமான உருண்டையான உலகைப் பொருளாக கொள்ளலாம். இதனால் குஷ்மாண்டா என்றால் உலகை படைத்தவள் என்ற பொருள் வரும். அன்னை ஆதிசக்தி துர்க்காதேவியின் படைத்தல் உருவம் கூஷ்மாண்டா ஆகும். முன்னொரு காலம் பிரளயம் ஏற்பட்டு உலகெல்லாம் அழிந்து போயிற்று. எங்கும் இருள் சூழ்ந்தது. தேவி கூஷ்மாண்டா அப்போது சிரித்தாள். அதனால் இருள் விலகி ஒளி பிறந்தது என புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இவளே படைப்பின் சக்தி என கூறுவர். இவள் சூரிய மண்டலத்தை இயக்குபவள் என்றும் கூறுவர். இவள் அஷ்டபுஜம் கொண்டவள். இவளின் வாகனம் சிம்மமாகும். இந்த சிம்மம் தர்மத்தின் வடிவமாகும். இவளின் எட்டு கரங்களில் முறையே பாசம், அங்குசம், வில், சூலம் இருக்கும். இவளின் எட்டாவது கரத்தில் கலசம் உண்டு. இக்கலசம் அஷ்ட சித்தியையும் நவநிதியையும் பக்தர்களுக்கு தரவல்லது. வடமொழியில் கூஷ்மாண்டம் என்றால் பூசணிக்காய் என்று பொருளும் உண்டு. பூசணிக்காய் போன்ற தியாகத்தால் அன்னை மகிழ்வதால் அவளுக்கு இப்பெயர் வந்தது என கூறுவர். இவளின் கோவில்கள் கதம்பூர், கான்பூர் நகரம், உத்தரப்பிரதேசம். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நமது ராஜா ஆன்மீக குழுவின் ஆன்மீக பயணம் தொடரும்.